அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு வாரமாக ரமணனோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து என்ன பார்க்க போனால், அவர் வந்து முதன் முதலாக திருவண்ணாமலைக்கு வந்து நம்ம அருணாச்சலேஸ்வரரை பார்த்த விஷயத்தை பற்றி இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். அவர் வந்து 1896 செப்டம்பர் 1 அவர் வந்து திருவண்ணாமலையில் நம் முதல் வருகை வந்து அவருக்கு நிகழ்வது. அவர் வந்து பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, ரொம்ப அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா பெரிய மலை அவர் கண் முன்னாடி இருந்தது. அப்போ மலை அடிவாரத்தில் ஒரு பெரிய கோயில், அந்த கோயில் வந்து அந்த டைம் வந்து நட சாத்துற நேரம் தான். ஆனால் அன்னைக்கு வந்து சாத்தலை. ஏன்னா வந்து ஏதோ புனரமைப்பு பணிகள் வந்து நடந்ததால் கோயில் வந்து திறந்துதான் இருக்குது. அருணாச்சலேஸ்வரரை பார்த்தவொடனே அவருக்கு வந்து ஈர்ப்பு அதிகமாகுது. அந்த இறைவன்கிட்ட இருந்து ஒரு ஈர்ப்பு, ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி அவளை இழுத்தது. அதை நோக்கி அவர் பாட்டு போயிட்டே இருக்கார். யாருமே வந்து கோயிலுக்குள்ளே போகும்போது அவரை வந்து யாருமே தடுக்கலை. ஏன்னா அழைப்பு கொடுத்தது யார்? கடவுள் தான் இல்லையா? அதனால் எந்த ஒரு தடையும் அவருக்கு வந்து வரவே இல்லை. அவர் பாட்டுக்கு நேராக போயிட்டே இருக்கார். நேராக போய் முதல் முதலாக அந்த அருணாச்சலேஸ்வரர் பார்க்கும்போது, அண்ணாமலையாரை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பக்தி பரவசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சாஷ்டாங்கமாக கீழே வந்து வணங்குறாரு. அவர் வந்து அது சிவலிங்கம் மட்டும் கிடையாது, அதுக்குள்ளே இருக்க ஒரு இறை ஆற்றல் தான் நம்மளை இவ்வளோ தூரம் வந்து இழுத்துட்டு வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அடைஞ்ச மாதிரி அவர் ஃபீல் பண்ணார். இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் அண்ணாமலையார் மட்டும்தான், எதுவுமே கிடையாது. சரணாகதியை வந்து அப்போவே வந்து அடைஞ்சிட்டார். கோயிலை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, இறைவனை வணங்கிட்டு வெளியே வரார். சரி, வெளியே வந்து எங்கே போகிறது, என்ன பண்ணுறது எதுவுமே அவருக்கு மைண்ட்லேயே இல்லை. அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கார். அங்கே ஐயன் குளம்னு ஒரு குளம், அந்த குளத்தை பார்த்தவொடனே அந்த குளத்தில் அவர் கொஞ்ச நாள் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அது பக்கத்தில் வந்து அருணகிரிநாதர் கோயில் இருக்குது, அதுவும் வந்து பழைய சிவன் கோயில் தான். அதை வணங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு அப்படி யோசிக்கும்போது அப்போது ஒருத்தர் வராரு, வந்து உங்களுக்கு மொட்டை அடிக்கணுமான்னு கேட்குறாரு. அந்த ஆளை பார்த்தோன்னே சரி ஓகேன்னு சொல்கிறாரு. அவர் நாவிதன் கிட்ட கூட்டின்னு போய் ஃபுல்லாக வந்து அவருக்கு குடுமி இருந்துச்சு, குடுமியை ஃபுல்லாக வலிச்சிடுறாரு. ஆனால் காசு வந்து கிடையாது அவர்கிட்ட. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஐயன் குளத்துக்கு அவர் வந்த பிறகு கையில் இருக்க காசு எல்லாம் குளத்தில் எரிஞ்சிடுறாரு. அதே மாதிரி கையில் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பேக்கெட்டில் இருந்துச்சு, அதை எடுத்து குளத்துலேயே போட்டுறாரு. ஆனால் அது பாருங்கள், அவருக்கு 14 தான். ஆனால் என்னென்னா அதுக்கு எடுத்து என்னன்னே தெரியாது. இனிமே வந்து நான் கடவுளை சரணடைஞ்சு விட்டதால் இனி எல்லாமே அவள் என்னை பார்த்துப்பாரு, அப்போ எனக்கு இது தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த முட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாரு. இப்போ கையில் காசு கிடையாது, மொட்டையும் அடிக்கிறதுக்கு மொட்டை அடிச்சிட்டாங்க. அப்போது என்னென்னா அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இந்த முடியை வச்சு நான் சௌரி செஞ்சுக்கிறேன், அதை வச்சு நான் சம்பாதிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓகேன்னு போயிடுவார். ரமணனும் திருப்பி ஐயன் குளத்துக்கு வந்துடுவார். பொதுவாக வந்து நம்ம வந்து ஏர் கட் பண்ணவுடனே நம்ம போய் குளிப்போம். ஆனால் அவர் குளத்தில் வந்து குளிக்கிறதுக்கு அவர் விருப்பம் இல்லாமல் சரி திருப்பி எங்கே போகிறதுன்னு யோசிக்கிறார். கோயிலுக்குள்ளேயே போகலான்ட்டு ஒரு தாட் வந்து அவர் கோயில் நோக்கி போகிறார். பொதுவாக என்னென்னா நம்ம வந்து குளிக்கும், குளிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ண, இயற்கையே வந்து ஒரு மலையை வந்து வர வைக்கிது. வர வச்ச பிறகு அதை அப்படியே அவர் ஃபுல்லாக நினைகிறாரு. நினைஞ்சன பிறகு அவரோட உடம்பு வந்து பரிசுத்தமாக சுத்தமடையுது. அவர் நேராக போயிட்டு என்ன பண்ணுறாரு, போகிறதுக்கு முன்னாடி சட்டையை வந்து கட்டி அதையும் குளத்தில் போட்டுறாரு. அதே போல் வேட்டியை வந்து கிழித்து கோமணமாக கட்டிக்கிறாரு. நேராக கோயில் போயிட்டு 1000 மண்டபம் இருக்குது, அந்த இடத்துல போய் ஒரு தூண் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. உட்கார்ந்தது கண்ணை மூடி தவம் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. டைம் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அவருக்கு வந்து கையில் எதுவுமே கிடையாது, பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் பசி எடுக்குதுன்னு சொல்லி கண்ணை திறந்து யார்கிட்டையும் அவர் கேட்கவும் மாட்டேங்கிறாரு. அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உணவும் வந்து அவர் சாப்பிடலை. டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போது வந்து அந்த பக்கமாக அந்த தோட்டத்தை, நந்தவனத்தை பராமரிக்கிற 2 இருப்பாங்க. ஒன்று மௌன சுவாமிகள், இன்னொன்று பழனி சுவாமிகள். மௌன சுவாமிகள் வந்து ரமணர் வந்து ஆடாமல் அசையாமல் இருக்கிறத பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி ஒரு சின்ன பையன் இந்த அளவுக்கு ஒரு தவத்தில் இருக்காரே. ஆனால் அவர் முகத்தை பார்த்தவொடனே அவர் கண்டுபிடிச்சிருந்தாலும் அவர் எதுவுமே சாப்பிட்லன்னு சொல்லிட்டு அப்புறம் பழனி சுவாமிகளை கூப்பிட்டு அவருக்கு வந்து சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னோடனே அவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறார். வச்சவொடனே அவர் கண்ணை திறந்து உணவு சாப்பிட்றாரு. சாப்பிட்டோன்னே திருப்பி கண்ணை மூடி தவத்துலேயே உட்காந்துட்டார். அப்புறம் மௌன சுவாமிகள் பழனி சுவாமிகளை சரி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது, அவன் பாட்டுக்கு தவத்தில் இருக்கட்டும் அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த பக்கமாக வர சின்ன பசங்க வந்து
என்ன ஒருத்தர் வந்து இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்காரு, இவர் சும்மா நடிக்கிறாரு, இவர் வந்து நான் எல்லோரும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அந்த சின்ன பசங்க கல் எடுத்து அவர் மேலே அடிக்கிறாங்க. அந்த சில கல் வந்து அவர் மேலே படுது. கல் அவர் மேலே பட்டால் கூட அவர் எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் கண்ணை மூடிட்டு அதே மாதிரி ஒரு தவத்தில் இருக்கார். அவர் வந்து எங்கேயுமே வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை. இதனால் வந்து பசங்களுக்கு இன்னும் குஷி ஆயிடுச்சு. இன்னும் இவர் எவ்வளோ தூரம் கல் அடித்தாலும் இவர் வந்து ஆடாமல் அசையாமல் இருக்கார். திருப்பி கல் எடுத்து அடிக்கிறாங்க. அப்போது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அவரை வந்து என்ன பண்ணுறாலும் மற்றவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த கோயிலே பாதாள லிங்கேஸ்வரன் ஒரு கோயில் ஒரு இடம் இருக்குது, அது கொஞ்சம் தாழ்வாக இருக்கும். சரி, அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டார். உட்காந்த பிறகும் வந்து என்னன்னா, பசங்க வந்து கல்லடி அடிக்கிறத நிறுத்தவே இல்லை. இவரும் கல் வந்து தம் மேலே பட்டாலும் ஆடாமல் அசையாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவர் உட்கார்ந்த இடம் வந்து என்னென்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற இடமா இருந்துச்சு. அதனால என்னென்னா அங்கே எறும்புகள் வந்தது, பூலான்கள் கடித்தது, அட்டை வந்து அவளை வந்து நல்லா உறிஞ்சி எடுத்தது. ஆனால் எதையுமே வந்து அவள் வந்து சட்டை செய்யவே இல்லை. கண்ணை மூடி உட்கார்ந்தது உட்கார்ந்தது தான். இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அந்த பசங்க கல் எடுத்து அடிக்கிறதுலையும் அவள் விடலை. அந்த கோயிலுக்கு வந்து சேஷாத்ரி சுவாமிகள் வந்து வெளியிலேருந்து உள்ளே வராரு. உள்ளே வந்தவொடனே அந்த தூரத்தில் பார்க்க பசங்க வந்து யாரையும் வந்து கல் எடுத்து அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பசங்களை போய் விரட்டி அடிக்கிறாரு. அப்புறம் அந்த பாதாள லிங்கேஸ்வருக்கு வெளியிலேருந்து குரல் கொடுக்குறாரு, யாராவது இங்கே இருக்கீங்களான்ட்டு. ஆனால் எந்த சத்தமும் வரல. ஆனால் உத்து பார்க்கும்போது தான் கவனிக்கிறாரு, அங்கே ஒருத்தர் வந்து ஆடாமல் அசையாமல் ஒருத்தர் தவத்தில் இருக்காரு. அப்போது மௌன சுவாமிகளையும் அங்கே இருக்கிற பழனி சுவாமிகள் ரெண்டு பேரும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அந்த பையனை வந்து வெளியே கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்வார். அப்புறம் அவங்க தான் வந்து ரமணனை வந்து எழுப்பி கீழே வந்து மேலே கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது பார்த்தா அந்த எறும்பெல்லாம் கடித்து அவருக்கு பூரான் கடித்து முதுகு பகுதியெலாம் வந்து ரொம்ப புண்ணாகிட்டு இருக்கும். ஆனால் எங்கேயுமே எந்த சலனமும் இல்லாமல் அவர் கண்ணை மூடி தவத்திலே இருந்தார். இது எந்த கடிக்கும் அவர் வந்து அசரவே கிடையாது, எதுக்குமே அவர் ரியாக்ட் பண்ணவே கிடையாது. இது வந்து அவங்கள வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. எவ்வளோ பெரிய ஒரு தபஸ்வியாக இருந்தால் இத்தனை துயரங்களும் தாங்கி கொண்டு கண்ணை மூடிட்டு ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்துருக்க முடியும், வேற யாராலையும் இதை வந்து முடியாது. அப்போ இவர் வந்து சாதாரண ஒரு ஆத்மா கிடையாது, மிகப்பெரிய ஒரு மகானாக இவர் வந்து எதிர்காலத்தில் வருவார்னு சொல்லிட்டு சேஷாத்ரி சுவாமிகள் அப்போவே வந்து அவரை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு. ஒரு மகான் தான் இன்னொரு மகானை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஒரு குரு தான் இன்னொரு குருவை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி தான் சேஷாத்ரி சுவாமியும் ரமணரை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டார். ஸோ கண்டிப்பாக இவரை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புண்ணுக்கெல்லாம் மருந்து போட்டு அவரை வெளியில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அவர் உட்கார்ந்தப்ப அவருக்கு தேவையான உணவை வந்து கொடுக்குறாங்க. எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அப்படி சொன்னாலுமே கூட மற்றவங்க வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கலை. கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல உட்காரும்போது வேறு ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, விளையாட்டு தனமாக அவரை தூக்கின் போய் வேறு இடத்துல உட்கார வச்சுருவாங்க. கண்ணை திறந்து பார்ப்பார், வேறு இடத்துல இருக்கும். ஏன்னா உட்கார்ந்தது ஒரு இடமா இருக்கும், இப்போ கண்ணை திறந்து பார்த்தா இது வேறு இடமா இருக்கே சரின்னு சொல்லிட்டு அதையும் அவர் வந்து ரியாக்ட் பண்ணல. திருப்பி கண்ணை மூடி உட்காருவார். அது இன்னொரு கும்பல் வந்து அவர் வேறு இடத்துல எத்தனை போய் ஷிஃப்ட் பண்ணும். இந்த மாதிரி அவரை வச்சு நிறைய பேர் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எந்த விளையாட்டுக்கும் அவர் வந்து செவி சாய்க்கவே இல்லை. அவரோட எண்ணம் எல்லாமே இறைவனை நோக்கி தான் இருந்துச்சே தவிர தன்னை கேலி பண்ணுறதை பற்றியோ தவிர அவமானப்படுத்துறதை பற்றியோ எதுவுமே வந்து அவர் சட்டை செய்யலை. அந்த பூரான் கடிக்கே அந்த எறும்பு கடிக்கே சட்டை செய்யாதவங்க இதை பற்றி என்ன, இது வந்து அவருக்கு ரொம்ப அலட்சியம். அப்போவே வந்து உடல் வேறு இந்த ஆன்மா வேறுன்னு பிரித்து அறியக்கூடிய மிகப்பெரிய பக்குவத்துக்கு வந்திருந்தார் ரமணர். அதனால் இது எல்லாமே அவருக்கு சாத்தியமாச்சு. இப்போ வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணுற குரூப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அவரை வந்து போற்றி பாதுகாக்கிற ஒரு நல்ல மனிதர்கள் அவரை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. அந்த நிகழ்வுகளை இனி ஒரு எபிசோடில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரலாம். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கவும். நன்றி, வணக்கம்.